என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க பொறுமையா நிறைய மேக்கப் பெயிண்ட் பட்டி எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு பைய கிளம்புறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் அங்க வந்து லோக்கல் பிராண்ட் எல்லாம் நிறைய இருக்கு பெயிண்டிங்ல. இது பிராண்டட் பிராண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க, போய் ஒவ்வொன்றா நாங்க காட்டுறோம். கல்யாணம் பொண்ணையும் பாக்கிறோம், ஏன்னா கல்யாணம் பொண்ணு கண்டிப்பா வந்து ஹை குவாலிட்டியா வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா இருக்கும். பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும். நேத்து பார்த்த வீடியோல பார்த்து நிறைய பேர் பாத்தீங்க, நல்லா ரெடி ஆகிருந்தாங்க. இன்னைக்கு வந்து மேரேஜ் முடிச்சாக்கள அந்த பொண்ணை தள்ளி விட்டுருவாங்க. இங்க இருந்து எங்கேயும் இல்ல, பக்கத்துலதான் அந்த பொண்ணு. இங்க இல்ல, மணலூர்ல கட்டி குடுக்குறாங்க. யாருன்னா பாரதி தங்கச்சி. வந்து அவங்க யாருக்கா நிறைய பேர் கேக்குறீங்க. அவங்க வந்து என்னோட சித்தி பொண்ணு, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. அப்புறம் ஏன் நீங்க வந்து இவங்க அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவா, எதுக்காக நீங்க வந்து கும்பாபிஷேகத்துக்கு போல அப்படிங்கிறதீங்க? சொந்த சித்தி பொண்ணு, அதனாலதான் போக முடியும். அதோடய சின்ன பிள்ளைல இருந்து இவங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்க, அதனாலதான் அந்த கோயிலுக்கு போக முடியல. ஆனா பட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பண்டவத்துல வச்சுட்டு அவங்கள எல்லாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் மட்டும்தான் நாங்க கிளம்பி வந்தோம். எல்லாரும் முடிச்சுட்டு நாங்க வந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க ஆல்ரெடி பொண்ணு எல்லாம் ரெடி ஆகிருக்காங்க. நாங்க இங்க இருந்து என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் போறேன். உன் பொண்ணு இல்ல, உன் பொண்டாட்டி. அது நான் சொல்றேன், புதுசா இருக்கு. பொண்ணோட பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாதிரி தானே இருக்கும், திருப்பி மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பொண்ணு பார்க்க மாட்டேன். இன்னும் நல்லா பெஸ்டா பாப்போம். சரி, நம்ம வீடியோ புதுசா யாரும் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாம்களா? சரி, நைட் நல்லா இருந்துச்சு இந்த இது. இப்ப ஒரு மாட்டம் இருக்கு, மைய நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய் நிப்போம். போமா, கார்ல போயிருவோமா? அவங்கள சொல்லுவாங்க.
Thank you.
பாருங்க
கொஞ்சம்
அப்பா இங்க பாருங்க
மகியை சிரிச்சு காட்டு. டே மகி டே, எடுங்க அத்தாச்சி, பால் டாப் எடுத்து அவர் வாயில் வைங்க, அந்த வாளிக்குள்ள இருக்கு. இது வந்து பாரதி கையில கொடுத்து பாரதி வந்து அடிக்கிற மாதிரி சிலு கொடுக்க சொன்னாங்க. எடுத்துக்கிட்டா இருக்கேன். இது பூரா மாப்பிள்ளைக்கு போகணும் அத்தாச்சி, இது மட்டும்தான் வந்து பாரதிட்டு போகணும், மற்ற பூரா மாப்பிள்ளைட்டு தான் போகணும். அது எடுத்துரு யோசிச்சு, கவர் எடு, அதான் நல்லா இருக்கும். ஆ ஓகே, தர்ஷினி கீழே இருந்துச்சு. இனி அவங்க எடுக்க, நீ இப்போ அவங்க அங்கிட்ட எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிட்டு பாருண்ண, யானே பிடிச்சிட்டு பாருண்ண, இங்கே போட்டா பாரு, போட்டா பாருண்ணே. அடுத்த ஆள் ஒரு ஆள் கொடுங்க, அப்படியே வாங்கி வாளிலேயே வாங்கிக்கணே. இங்கே அக்கா அத்தாச்சி இங்கிட்டு பாருங்க, இங்கே பாருங்க, போட்டோ பாருங்க. அண்ணா எங்கிட்டு பாரு,
கையில பிடிச்சுக்க பாரு, கையில பிடிச்சுக்கடா. அப்படியே சேர்ந்து போட்டோ எடுத்துருங்க. சாய்தா தம்பி மருமேனே, நல்லா மேல தூக்கி காட்டுங்க, மேல தூக்கி மூஞ்சி கீழே தெரியும் அப்படி காட்டுங்க. பெரிய மனுஷன் சாப்பிடாரு. ஆமா எப்படி சாப்பாடு, எப்படி வேற லெவல் தான், உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு. மகி நல்லா இருக்கா, சூப்பராகும் சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு சொல்லு. வழியா எல்லாமே முடிஞ்சு சரியான ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து பொண்ணு அழைச்சிட்டு போறது, அதாச்சும் வீட்டுக்கு அங்கே அழைச்சிட்டு போறது, மறு வீடு எப்போ பண்றாங்கன்றது தெரியல. அதெல்லாம் வந்து ராம் என்ன பண்றாரு பாருங்களேன். ராமா என்ன பண்றீங்க, எந்த வேலையுமே பார்க்காம டயர்டான ஒரே ஆளுங்க தான் இந்த ஜீவன். எங்களுக்கு எங்க பையனை பாத்துக்கிறதுக்கு சரியான டயர்ட் ஆயிருது. இன்னைக்கு வந்து செம்மையான சூப்பரான டே எங்களுக்கு அமைஞ்சு, செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்து களை கட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம், சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோக்கு அடுத்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சடங்கு வீடியோலயே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோலாம் இருக்கு உங்களுக்கு, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த கல்யாண வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணிடுறேன், ட்ரை பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகி கலெக்ஷன் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகி கலெக்ஷன் சாரீ. என்னடா ராமா அதை ஆஃப் பண்ணு, நம்மளோட நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங்லேயே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, இப்போயும் உங்களுக்கு வேணும். நாங்கள் ஏழு பேர் தான், ஆறு பேர் ஆகாமா ஏழு பேர் ஒரே மாதிரி பிக்சர் கூட நான் போடுறேன் பாருங்க. இந்த சாரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நான் கொடுக்கல அப்படின்னாலும் பிஸ்னஸ் நம்பர் இருக்குது,
9894525 இந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சாரி உண்மையாகவே ஸ்டெப்புக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் பிளவுஸ் வந்து இந்த கலர் தான், ஆனால் இந்த இது கிடையாது. துணி வந்து நான் ஆரி பிளவுஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வேறு துணி எடுத்து தச்சேன். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சி மதுவெலாம் அதே பிளவுஸ் தச்சிருக்கேன். மது பிளவுஸ் பாருங்கள் அக்கா, எல்லாருமே நான் மட்டும் துணி எடுத்து தச்சேன் ஏன்னா ஆரி பண்ணுறதுக்காண்டி. உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். உண்மையிலே நினச்சி பார்க்காத விட சூப்பராக இருக்குது. நீங்கள் செட் சாரியாக எடுக்கிறோம்னாலும் எடுக்கலாம் கண்டிப்பாக. எங்களை மாதிரியே கல்யாணம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் ஏதாச்சும் அப்டேட், பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிற வீடியோ, ஃபீலிங் மூமெண்ட்ஸ் வீடியோலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வருது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக ஆச்சு பார்க்குறீங்கன்னா அப்படியே வெள்ளைக்கான வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ல. பாய்.